ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு நல்லா சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக ஒரு குருமா ஒன்று செய்ய போகிறோம். இதை நல்லா ஈஸியாக நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுட்டு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையலில் தரமான பொருட்களை வச்சு அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, கரம் மசால் பொடி, இது அனைத்துமே நானே பார்த்து அரைச்சி இதெல்லாமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த பொடிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சின்ன மூடியாக ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 6 முந்திரி பருப்பை எடுத்து வச்சுருக்கேன், நான் ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம். பாருங்க, இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட போகிறேன். பல்ஸில் போட்டுருங்க, பல்ஸில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நீங்கள் எந்த எண்ணெய் ஊற்றி தாளிப்பீங்களோ அதை ஊற்றிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் சோம்பு போடுங்க. அதுக்கப்புறம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க, வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு இணக்க அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு குருமா வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் அரைக்கும் போது மஞ்சள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போட்டு அரைச்சிருக்கோம். நீங்கள் வந்து மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள்லேயே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறனால மஞ்சள் தூள் சேர்க்காதீங்க. இது நம்ம தூள் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் தூள் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இதே ஒரே பச்சை மிளகாயை வந்து முழுசாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பிச்சுட்டு இப்பயே போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்கலாம். சரி, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசால் பொடி. நீங்கள் குழம்பு இந்த மாதிரி குருமா வைக்கிறதா இருந்தாலும் சரி, சிக்கன் மட்டன் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த கரம் மசால் பொடியை ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குட்டி குட்டி உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதனால் நான் தோலை வந்து உரிச்சிட்டேன். இது வந்து வேக வைக்கலை, இது பச்சையாக தான் இருக்குது. தோல் மட்டும் உரிச்சிட்டு அப்படியே முழுசு முழுசாக போட்டுக்கோங்க. பேபி பொட்டேட்டோ அது. அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, அதையும் போட்டுக்கலாம். 2 கேரட் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். பீன்ஸும் 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ குருமா அப்படிங்கிறதுனால 1 ஸ்பூன் மட்டும் நான் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு, அதாவது இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு 1-4 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து சோம்பு, தேங்காய், முந்திரி பருப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி தாராளமாக அரைச்சாச்சு. இப்போ இந்த தேங்காயும் இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிடலாம். பாருங்கள், தேங்காயெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டு இன்னும் 1-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், லேசாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு இன்னும் 1-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். வாங்க, இப்போ சப்பாத்தி எப்படி சுடலான்றதை பார்த்துருவோம். நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையலில் தரமான பொருட்களை வச்சு அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, கரம் மசால் பொடி, இது அனைத்துமே
நானே பார்த்து அரைச்சு இதெல்லாமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த பொடிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவு எப்படி பண்ணிடுறதுன்ற நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் வேணால் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, கல் நல்லா காஞ்சிருச்சு, ஒரு சப்பாத்தி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்க, சப்பாத்தி வந்து நல்லா புஸ்ஸுன்னு சூப்பராக வருது. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, குருமா வந்து நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற எதுவுமே நம்ம சேர்க்கலை, நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுட்டு நல்ல அட்டகாசமான குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, சூப்பராக நல்லா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த குருமா பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி குருமாவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.